2020 நடைபெறவிருக்கும் தனித் தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான அறிவிக்கையை புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது. முதல் முறையாக தேர்வு எழுத விண்ணப்பிப்பவர்கள் பள்ளி மாற்று சான்றிதழ் மற்றும் பிறப்பு சான்றிதழ் இவற்றில் ஏதாவது ஒன்றினை அசல் மட்டுமே இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தபால் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் மா குப்புசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தோல்வியடைந்த பாடத்தை எழுத விண்ணப்பிப்பவர்கள் ஏற்கனவே தேர்வு எழுதி பெற்ற மதிப்பெண் சான்றிதழின் நகலை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு கட்டணமாக 125 ஆன்லைன் கட்டணம் 50 சேர்த்து ரூபாய் 175 பணமாக செலுத்த வேண்டும். மேலும் 42 ரூபாய்க்கான அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட சுய முகவரியிட்ட உரை ஒன்றையும் விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் 27/1/2020 முதல் 31/1/2020 வரையிலான நாட்களில் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அந்த செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.